வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 86வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு ஒரு நாளும் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பிரம்மச்சரிய சேலஞ்ச் நம்ம போட்டிருக்கோம். பல சகோதரர்கள் மீண்டும் முதல் நாள் தொடங்கிறது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இரு சகோதரர்களை நம்ம தினம் தினம் பிரம்மச்சரியத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தாண்டிடணும் அப்படின்ட்டு பெரிய இலக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு உறுதி, அர்ஜஸ் வரும், எண்ணங்கள் வரும், இன்பத்தை நோக்கி ஓட்டம் வரும். அந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு நாள், ப்ளீஸ் இறைவா என்னை காப்பாத்திருந்து நீங்கள் போய் தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் எழுந்து மறுநாள் பார்த்துக்கலாம், மறுநாள் ஆண்டவன் பார்த்துக்குவான்னு விட்டுறணும். அப்போது அந்தந்த சூழ்நிலைகளை அடுத்த நாளில் சமாளித்து வரும்போது அன்றைய தினமும் இதே போல ஒரு நாள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நாட்கள் கடந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு கிரிப்பு கிடைச்சிரும் ஆச்சுங்களா. அப்புறம் ஃப்ளாட் லைன் வரும், எளிமையாக வந்துடலாங்க. கஷ்டம் இல்லை, ஆரம்ப கட்டத்தில் தான் அந்த கஷ்டம் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்கள். இன்னைக்கு வந்து சித்தர் பாடல்கள் வரிசையில் சகோதரர் கேள்வி பதிலே வந்ததுனால நான் அது படிச்சு படிக்கும்போது ஆன்சர் சொல்லிடுறேன். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சின்ன அறிவிப்பு, இதை வந்து கடைசி நாள்லேயே அறிவிக்க போகிறேன், இருந்தாலும் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நம்ம வந்து இதுவரை 2 முறை 3 முறை 90 நாள் சேலஞ்சு போயிட்டுருக்கு. இது 3வது முறை 90 நாள் சேலஞ்சு, 2 முறை 48 நாள் சேலஞ்சு போட்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் கடந்து நம்ம போட்டுட்ருக்கோங்க. ஒட்டுமொத்த உலகத்திலேயே பிரம்மச்சரியத்துக்கு இவ்வளோ வீடியோஸ் வந்து டெய்லி போட்டுட்ருக்கிறது நம்மளாக தான் இருப்போம். ஆகவே எல்லாமுள்ள சிவத்துக்கு, எல்லாமுள்ள இறைநிலைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கு. அதாவது இந்த 90 நாள் கடந்தவுடன் ஒரு புக் எழுதுறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு புக் இல்லை, 5 புத்தகங்கள். 5 புத்தகங்களும் நம் பிரம்மச்சரியத்தை சார்ந்த புத்தகங்கள். அதாவது பிரம்மச்சரியத்தின் சீக்ரெட்ஸ், ரகசியங்கள், இது எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு புத்தகம். அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு, பிஃபோர் மேரேஜ் பீப்புள்ஸுக்கான, அது அவங்களுக்கான ஸ்பெசிஃபைடு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை முறை, எப்படி அகண்ட பிரம்மச்சாரியாக வாழ்றது, அந்த மாதிரி வாழ்ந்த நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை எல்லாமே தொகுப்பாக இருக்கக்கூடிய பிரம்மச்சரியா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு புத்தகமாக. அடுத்தது பிரம்மச்சரியா ஃபார் ஃபேமிலி பீப்புள்ஸ், கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி நான் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறது, எப்படி நான் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டுங்க. செலிபசி பிரம்மச்சரியா ஃபார் ஃபேமிலி பீப்புள்ஸ். அடுத்ததுங்க நம்முடைய சித்தர்கள், 100 கணக்கான பாடல்கள், ஈவன் 1000 கணக்கான பாடல்கள் கூட சொல்லலாம். பிரம்மச்சரியத்திற்காகவே, நம்முடைய உயிரணுக்களை காப்பதற்காகவே எழுதியிருக்காங்க. நம் முன்னோர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும் வகையில் அவர்களின் ஒட்டுமொத்த பாடல் தொகுப்புகளையும், வாசியோகத்திற்காகட்டும், விந்து ஜெயத்திற்காகட்டும், காயகல்பத்திற்காகட்டும், அனைத்து சித்தர் பாடல்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நமக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு புத்தகமாக, 4 புத்தகம். அடுத்தது சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஹூ அச்சீவ்ட் பிரம்மச்சரியா, அதாவது வெற்றிகரமான நபர்கள் நிறைய இருக்காங்க. பீஷ்மரை பற்றி நம்ம சகோதரர் ஒருத்தர் மேல் மேலே மேல் தனித்தனி பாட்டாக போடுங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. பீஷ்மர் மட்டும் இல்லை, பரசுராமரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது லக்ஷ்மணன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராவணன் கூட பிரம்மச்சரியத்தில் நினைச்சவர் தான், நம்ம சகோதரர் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இது போல் நிறைய பேர், முகமது அலி, அப்துல் கலாம், வாஜ்பாய், அப்புறம் இன்னும் நிறைய, அது கவுண்டிங்கே இல்லை, நம் முன்னோர்கள் மகாத்மா காந்தி, சாதனை செஞ்ச பலரும் பிரம்மச்சரியத்தை எப்படி மூலதனமாக வச்சு சாதிச்சாங்க. பிருத்திவிராஜ் சௌஹான் மாதிரி தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழந்ததுனால் வலிமை இல்லாமல் போய் எப்படி முகமது கஜினி கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க போன்ற விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து ரகசியமான விஷயங்கள் எல்லாமே ஒரு புத்தகமாக, சாதனையாளர்களின் பற்றிய தொகுப்புக்கலாம். மொத்தம் 5 புக்கு ஓகேங்களா. ஆகவே நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து ஒரு புக்காக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த 90 நாள் சேலஞ்ச் முடிந்த உடன், அதாவது கமிங் சாட்டர்டேவோட முடியுதுன்னு நினைக்கிறேங்க, முடிஞ்ச உடன் வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன், நம்மளுடைய அனைத்து வீடியோக்களும் 5 சீசன்களாக பிரித்து, 3 90 நாள் சீசன், 2 48 நாள் சீசனாக பிரித்து, நம்முடைய அனைத்து பாட்காஸ்ட்லேயும், அதாவது கூகுள் பாட்காஸ்ட்லேருந்து, ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து, எல்லாத்துலேயுமே பாட்காஸ்ட்லேயும் ஆடியோ ஃபைலாக வர மாதிரி போட்டுருவோம். அதே மாதிரியே யூடியூப்லேயுமே பிளேலிஸ்ட்டில் 5 சீசனும் தனித்தனியாக பிரித்து ரெடி பண்ணிட்டு, அடுத்தது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சகோதரர்கள் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி IGTV-ல 5 சீசனும் தனித்தனியாக, ஃபேஸ்புக்கில் நம்முடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீசனும் தனித்தனியாக, எந்த சோசியல் மீடியாவில் போயிட்டு செலிபசி இன் அப்படின்னு அடித்து நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சீசன், 1 வருடம் பிரம்மச்சரியம் காப்பதற்கான உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நான் வந்து புத்தகம் எழுதுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேனுங்க. வாரம் 1 நாள்
சாட்டர்டே ஆர் சண்டே வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இந்த சேலஞ்ச் முடிந்த பிறகு சனிக்கிழமையோட முடியுது அப்படிங்கிறனால ஒரு ஒரு சனிக்கிழமையும் நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சகோதரர்களின் மிக முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிச்சுட்டு அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டைமில் லீவ்னால பார்த்துக்கலாம். அப்புறம் மீதி இருக்கும் நாட்களில் உங்களுக்கு மனம் தளராமல் இருக்கணும்னு நான் எல்லா சோசியல் மீடியாலையும் 5 சீசனையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு, எப்படி ஒரு குழந்தை விட்டுட்டு அம்மா சமையல் ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு தேவையான மேலும் மன உறுதியோடு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியான புத்தகங்களை உருவாக்குவதற்காக நான் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். போதும் ஓரளவு விளக்கம் கொடுத்துட்டேனுங்க. இதே விளக்கம் சனிக்கிழமை அன்றைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது 90 நாள் இது முடிந்தவுடன் நம்ம வந்து வாரம் ஒரு முறை தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கு. அது சூழலுக்கு தகுந்தாற் போல் மாறும், உறுதிப்பட்டு சொல்கிறதுக்கு இல்லைங்க, பார்க்கலாங்க. இப்போதைக்கு நம்ம ஏன்னா நம்ம கம்யூனிட்டியாக போயிட்டுருக்கோம். நம்ம கம்யூனிட்டியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு ஒருத்தருக்கும் அது தெரிஞ்சிருந்தா தெரிந்து கொண்டால் நீங்கள் அது என்ன திடீர்னு ஆளக்கானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் 4-5 நாள் முன்னாடியே நான் சொல்கிறேன், வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர்களின் கேள்வி பதில் வேக வேகமாக போயிடலாங்க. சகோதரருக்கு வணக்கம். எனக்கு வயது 36 ஆகிறது. இன்றுடன் 128 நாட்களாக செலிபஸியில் இருக்கிறேன். 15 நாட்களுக்கு ஒரு முறை நைட் ஃபால் ஆனது. இப்போது நின்றுவிட்டது. 16 வயதிலிருந்து இந்த பழக்கம் உள்ளது. செலிபஸி ஆரம்பித்த பின்னர் சில நாட்கள் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும், தலைக்குள்ளே தலைவலி இருக்கும். இதுதான் ஃபிளாட் லைன் அறிகுறிகளா? சில நாட்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறேன், சில நாட்கள் உடல் சோர்வாக இருக்கிறது. இப்படிதான் இருக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் 36 வயசு ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 15 வருடம் நம்முடைய உயிர் அணுக்களை நம் உடல் என்ன பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜி வந்தோடனே சருன்னு வீணாக்கிறோம், கொஞ்சம் எனர்ஜி வந்து வீணாக்கிறோம். இந்த உடல் தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கால அவகாசமே கொடுக்கல. அதனால இப்போ என்ன ஆகுதுங்க, அதே போல் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் போது இனப்பெருக்க பாகம் வழியாக போகாமல் உடல் குறைபாடுகள் சீராவதற்காக உடல் அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த அப்சர்வ் பண்ணுறதான் உங்களுக்கு ஃப்ளாட் லைனாக தெரியுது. இது வந்து இயல்பு தான், ரொம்ப ரொம்ப நார்மல். மன உறுதியோடு அப்படியே கடந்து வாங்க சகோதரரே. நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவராக நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக சமுதாயத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சகோதரர் இமெயிலில் வந்து ஒரு 5-6 கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனால் எல்லாமே நல்ல ஒர்த்தான கேள்வியாக இருந்தது. ஆகவே வேக வேகமாக பாட்டு வந்துடலாங்க. தங்களுக்கு வாழ்க வளமுடன். சாகாக்கால் வேகா தலை போகா புனல், இதன் கருத்து என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சிக்கான ஒரு ரகசியமான கருத்து ஆச்சுங்களா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சாகாக்கால் வேகா தலை போகா புனலுக்கு அர்த்தம் சொல்ல தெரிஞ்சவங்க மட்டும்தான் குருவாக இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கெல்லாம் குருவாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய விந்து சக்தியின் அருமையையும் விந்து ஜெயத்தையும் போன்ற பயிற்சிகளின் பெருமையையும் தெரிஞ்சிருக்கிறவங்கனால மட்டும்தான் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சரியான வழியை காட்ட முடியும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் இந்த கேள்வியை தான் முதல்ல வைப்பாங்க. இதுக்கு மிக எளிமையான விளக்கம் தானுங்க, பெரிய கஷ்டம் இல்லை. சாகா கால் வேகா தலை போகா புனல் ஆச்சுங்களா. இந்த 3 வார்த்தைகளில் சாக்கால் அப்படிங்கிறது காற்று, புரிஞ்சுதுங்களா? காற்று என்ன பண்ணும், நார்மலாக காற்று என்ன பண்ணும், நம்ம உள்வாங்குவோம், ஆக்சிஜனை உள்வாங்குவோம். அடுத்தது அதில் இருக்கும் ஆக்சிஜனை உறிந்து விட்டு உடல் அப்சர்வ் பண்ண பின்னாடி கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம். அப்போ அது என்ன கால், சாகும் கால். கால்னா காற்று. அப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், காற்றை உள்ளே வாங்கி வெளியில் அதை அழித்து அதில் இருக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை வெளியில் விட்டுட்டு இருப்போம் இயல்பான மூச்சில். இதே விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போது என்ன பண்ணுறோம், நம்முடைய உயிரணுக்களை நம் உடலின் முதுகுத்தண்டு வழியாகவே மேலெடுத்து அது என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே போயிற காற்றானது உயிரணுக்களை எடுத்துக்கொண்டு நம்ம மேலே எடுத்து வந்து பயிற்சி செய்கிறதுனால அந்த காற்றானது சாகாத காற்று, புரிஞ்சுதுங்களா? அதுதான் சாகா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேகா தலை. வேகா தலைனா இப்போ என்ன சொல்லலான்னா, நம்ம உடல் இருக்கு ஆச்சுங்களா, நமக்கு மரணம் அடையும் தருவாயில் எரிச்சு அனல் மூட்டி எரிச்சுடுவாங்க, புரிஞ்சுங்களா? எரிச்சு உடலானது அழியும், உடல் அழிவுக்கு போயிடும், எரிந்து விடும். ஆனால் வேகா தலை அப்படின்னா இந்த போன்ற பிரம்மச்சரிய பயிற்சி முறைகளை சரியாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உடலை அனலில் இட்டு எரிக்கும் சூழல் வராது. அது தலையானது வேகுவதற்கான தலையாக இல்லாமல் ஒளி உடம்பாக மாறிவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்த தலையாக மாறும். அதுதான் வேகா தலைம்பாங்க. அடுத்து போகா புனல். போகா புனல் அப்படிங்கிறது எப்படி என்னன்னா, ஒரு ஒரு ஹோஸ் இருக்கு, ஒரு ஓட்டை இருக்கு, ஒரு ஒரு டியூப் இருக்குன்னு வைங்களேன். அந்த டியூப்ல தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி அந்த டியூப் வழியில போகாது ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு சின்ன துளையுள்ள
அந்த துளைக்குள்ள தண்ணீர் கூட போகாது. ஆனா அது புனல்னா தண்ணீர், போகா புனல்னா அவ்வளவு மெல்லிய துளை இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டு இருக்கு இல்லைங்களா, முதுகுத்தண்டில் இருக்கும் சுழு முனை நாடியத்தான் போகா புனல், தண்ணீர் கூட அதுக்குள்ள போகாது ஆனா காற்று போகும். அதுதான் அந்த துளையுடைய சுழுமுனை நாடி வழியாக காற்றினை சாகாத காற்றாக உயிரணுக்களை மேலெடுத்து சென்று மரணமில்லா பெருவாழ்வாகிய வேகா தலையாக வாழ்வதுதான் ஆச்சுங்களா. சாகாக்கால் வேகா தலை போகா புனல், பலரும் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அரைகுறைய சொல்லியிருப்பாங்க, உண்மை விளக்கம் இதுதானுங்க. வாழ்க வளமுடன். வாழை என்பது என்ன மற்றும் அதன் இருப்பிடம்? வாழைங்கிறது நம்முடைய குண்டலினி சக்தி ஆச்சுங்களா. வாழை அப்படின்னு நம்முடைய கொங்கண சித்தர் ஏரியாலேருந்தான் நானும் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் வாழைன்னு குறிப்பிடுறது நம்முடைய குண்டலினி சக்தியை குறிப்பிடுவாருங்க. அதன் இருப்பிடம் அப்படின்னா அது அவரவர் தகுதிக்கு பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து விந்து ஜெயம் போன்ற ஆழ்நிலை தவ பயிற்சிகள்லாம் செய்யாமல் இருக்கீங்கன்னா உங்களுடைய குண்டலினி உயிர் ஆற்றலானது இனப்பெருக்க பாகங்களில் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே இருக்கும். அப்போது நீங்கள் மேல்நிலைக்கு வர 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 மற்ற சக்கரங்கள் தூய்மை அடைஞ்சு மேலே வர வர ஆக்னாதுரிய சக்கரங்களில் நிலைக்கு நிலைக்கு அப்போது அதே வாழைப்பெண் மேலே வருவாங்க. அதே வாழைப்பெண்ணை வந்து நம்ம இங்கேயும் குறிப்பிடுவோம். இந்த இடத்துக்கு வந்து சேர்த்தணும். இந்த இடம் என்ன, ஆண்களுக்கு நாதம்ங்கிறது இங்கே இருக்குது, இங்கே தான் வாழைன்னு சொல்லுவாங்க, இதையும் வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உயிர் வந்துட்டால் இந்த இடத்த வாழைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து செய்யும் தவத்தின் கால அளவை இயல்பாக கூட்டுவது எப்படி அப்படின்னா இது நாள்பட தொடர்ந்த பயிற்சிகள் அதிகரிக்கும். இது பயிற்சி தானுங்க. அதாவது வெளிநோக்கு பயணமாகவே உடல் வாழ்ந்து வாழ்ந்து பழகிடுச்சு இல்லைங்களா, அதை உள்நோக்கிய பயணமாக திருப்பி அதில் நிலை நிறுத்தி வாழ பழக பழக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது கால எல்லை இல்லாத ஆழ்நிலை தவத்தில் இருக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அதுக்கு வான்காந்த ஆற்றல் நமக்கு ஊக்கம் கொடுக்கணும். அப்போ நாளாக நாளாகத்தானே வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக ஈர்த்து உயிரணுக்கள் வலிமையடைந்து அதிலே நிலைப்பதற்கான சக்தி கிடைக்கும். காலம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தவமும் செய்ய செய்ய வரும் ஆச்சுங்களா. விடாமல் செய்யணும் மன உறுதியோடு. வாழ்க வளமுடன். அடுத்தது மௌன நிலை சித்தி அடையும் வழி எப்படின்னு கேட்குறீங்க. மௌன நிலை சித்தி அடைகிறதுக்கு இதுதான் வழி. அதாவது விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறது மூலமாக உயிரணுக்களை அபரிமிதமாக சேமித்து வச்சுக்கிறதும் நீங்கள் மௌன நிலையில் இருக்கும்போது அபரிமிதமான வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நிறைய 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 அதில் நிலை பெற இது ஆட்டோமேட்டிக்காக சித்தி அப்படிங்கிறது வந்துடும். நம்ம சித்துக்களை நோக்கி ஓட வேண்டியதில்லை, அது இயல்பாகவே சித்தியாகியும் வந்துடும். வாழ்க வளமுடன். விந்து ஜெயம் சமாதி நிலைக்கு வெவ்வகையில் உறுதியாக இருக்கும். விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் செய்யும்போது தான் உயிரணுக்களை வந்து எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ளேயே ரீட்டைன் பண்ணும் சக்தி கிடைக்கும். அப்போது நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி மோன நிலை எண்ணமற்ற அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளாக நிறைய நிறைய அது எங்கே போய் சேகரமாகும், அது நம்முடைய உயிரணுக்கள். அது விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறதன் மூலமாக அபரிமிதமாக நம் உடலில் உயிரணுக்கள் இருக்கிறனால அதில் வான்காந்த ஆற்றல் நிறைஞ்சிட்டே இருக்கிறனால நாம் இருக்கும் இடமே காந்த களமாக இறை ஆற்றலின் இருப்பிடமாக மாற துவங்குங்க. அது என்ன ஆகும், இயல்பா சமாதி நிலை தான் அது. மௌனமாய் ஆழ்நிலையில சிவத்தோடு நிலைக்க நிலைக்க சமாதி நிலையும் கைகூடி வருங்க. வாழ்க வளமுடன். இயல்பாக சிலருக்கு நாவின் நீளம் சற்று நீண்டு இருக்கும், அவர்களால் எளிதாக கேச்சரி முத்திரை செய்ய இயலும், கர்மத்தின் விளைவாக இருக்கலாம். அவ்வாறு இல்லாதவர்களுக்கு சற்று கடினம், அவர்களும் இதை எளிமையாக எவ்வாறு செய்வது. ரொம்ப ப்ரெஷரெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. உங்களுடைய நாவின் எல்லை எதுவோ அந்த இடத்துல தான் கேசரி முத்திரை நினைச்சு உள்ளுக்குள்ள நாவினை மடக்கி ஆழ்நிலையில் கவனத்தை அங்கே வைங்க. கவனத்தில் தான் அந்த சக்தி கிடைக்குதே ஒழிய நாக்கின் ஆக்டிவிட்டீஸில் இல்லை. உங்கள் கவனத்தை கேசரி முத்திரையில் அந்த நுனி நாக்கின் உச்சத்தில் நீங்கள் வைக்கும்போது அதில் தான் அந்த பலன் கிடைக்கும். அது எந்நேரம் கேசரி முத்திரை செய்யக்கூடாது, சைடு எஃபெக்ட் ஆயிரும், உடல் உருக துவங்கிடும். அதுக்கு நார்மலாக விந்து ஜெயம் பயிற்சி செய்யும்போது கேசரி முத்திரை செஞ்சால் போதும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காரு. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புட்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூசை, அன்றோ குருநாதன் மொழிந்ததுவே. வாழ்க வளமுடன். இது பட்டினத்தார் பாட்டுலங்க அவருக்கு அவருடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பாக இந்த பாடலில் சொல்லியிருப்பார். பெரிய ரகசியமெல்லாம் இல்லைங்க. வெட்டாத சக்கரம் அப்படிங்கும்போது நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கரங்களை குறிப்பு. அதாவது அவருடைய குருநாதர் அவருக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா. குருநாதர் என்னென்ன மொழிஞ்சிருக்காரு அப்படின்னா சக்கரங்கள் நம் உடலில் இருக்கும் அந்த வெட்டுப்படாத சக்கரங்கள். ஒரு சக்கரம் இருக்குது, இப்போது வெட்டாத சக்கரம் ஏன் சொல்கிறாருன்னு, ஒரு மாட்டு வண்டி, மாட்டு வண்டிக்கு சக்கரம் செய்யணும்னா எப்படி செய்யணும், மரத்தை எடுத்து, அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானுங்க, அதை உருவகப்படுத்திக்கங்க.
அப்ப அதை வெட்டி வெட்டி தான் செய்யணும். ஆனா நம்ம உடலில் இருக்கும் குண்டலினி சக்கரங்கள் வெட்டாத சக்கரம் ஆச்சுங்களா. அடுத்தது பேசாத மந்திரம், அது என்ன? மௌனம். மௌனத்தில் இருக்கிறது எப்படின்னு குருநாதர் அவருக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது வேறொருவருக்கு எட்டாத புட்பம் அப்படின்னா நம்முடைய துரிய சக்கரம். இது வந்து ஆயிர இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. துரிய சக்கரத்தை பற்றி அவருக்கு அவருடைய குருநாதர் மொழிஞ்சிருக்காரு. அடுத்தது இறையாத தீர்த்தம். இறையாத தீர்த்தம்னா நம்முடைய உயிரணுக்களை வீண் செய்யக்கூடாது, பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். நான் பல முறை சொல்லியிருப்பேன், திருமணமான பிறகு நம் குழந்தைக்காக நம்முடைய உயிரணுக்களை பிரசாதம் போல கொடுத்து வாழ்வதும் பிரம்மச்சரியம் தான். அதுக்கு ஆசையின் உட்பட்டு காமத்தில் தகுச்சு உயிரணுக்களை வீணாக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு அதே தான் சொல்றாரு அவரு. இறையாத தீர்த்தம், நம்மகிட்ட இருக்கும் உயிரணுக்களை தீர்த்தமாக நினைச்சு கூட இறைக்க கூடாது, வீணாக்க கூடாது. இறையாத தீர்த்தம். இனி முடித்து கட்டாத லிங்கம், அதாவது கோயிலில் இருக்கும் சிவன் லிங்கங்களை பார்த்துருக்கலாம். ஒரு துணி போட்டு, ஒயிட் கலர் துணியோ அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கு வந்து பூட்டு காப்பு அப்படின்ட்டு ஏதோ கவசம் அப்படின்லாம் போட்டெல்லாம் பண்ணுவாங்க. அது வெளியில் இருக்கிற லிங்கம். ஆனால் குருதேவர் இவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க, இனி முடிந்து கட்டாத லிங்கம், நம்முடைய உடலில் இருக்கும் உயிரணுக்களது நம்ம இனப்பெருக்க உறுப்புகளே நம்முடைய இறைவன் தான் அப்படின்னு உணர்த்தப்பட்டது. தன் உடலுக்குள்ளேயே இறைவன் உரைகிறான் அப்படிங்கிறது அவருக்கு குருவால் உணர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. கருதாத நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசை. இது யோசிச்சு பாருங்க, கருதாத நெஞ்சம்னா என்ன? கருதாத நெஞ்சம்னா நான் கருதுறேன் அப்படின்னு நம்ம உயிரணுக்கள் ஸ்டேஜ் போயிடுவோம். நம்ம உடலில் அபரிமிதமான உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த உயிரணுக்கள் காந்தமாக மாறுது. காந்தம் என்னவாக மாறுது? அது பைம்புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாகவும் வெளியேறுது. இப்போ நான் வெளி பார்வையில் போகும்போது ஏதோ ஒரு கருத்து வந்துடுது, புரிஞ்சுதுங்களா? அந்த கருத்துக்களே இல்லாமல் சூன்ய நிலையில் மௌன நிலையில் இருக்கிறது தான் எண்ணங்களுக்கு ஆட்பட்டு அடிமையாகி விடாமல் இருக்கிறதுக்கு அந்த கருதாத நெஞ்சம்னா காந்த நிலையில் இருக்கிறது. அடுத்தது கருத்தினுள்ளே முட்டாத பூசை. அந்த கருத்துக்குள்ளே போய் அது இது அது இதெல்லாம் எதுவுமே சொல்லாத சூன்ய நிலையில் இருக்கிறது எல்லாம் குருநாதன் எனக்கு முடிஞ்சது அப்படின்னு பட்டணத்தடிகள் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வாழ்க வளமுடன். உங்கள் புதிய வீடியோக்கள் மற்றும் தகவல்களால் நான் ஈர்க்கப்பட்டேன், மிகவும் நன்றி அண்ணா. உங்கள் காரணமாக 314 நாட்கள் கடந்து விட்டேன் அண்ணா. எனது தற்போதைய உணர்வு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தமிழில் மின்னஞ்சல் அனுப்பவும் கற்றுக்கொண்டேன். குண்டலினி விழிப்புணர்வு குறித்து எனக்கு சில கேள்விகள் உள்ளன. தவறாக செயல்படுத்தப்பட்டால் கட்டுப்படுத்த முடியாத உந்துதல்கள் போன்ற தவறான பாதைக்கு நம்மை கொண்டு வர முடியும் என்று நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இதை நான் விரும்பவில்லை, நம்பவில்லை. அனைத்து வகையான உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தயவு செஞ்சு அண்ணா விளக்கவும். குண்டலினி ஆற்றல் வந்துங்க மொத்த உடலில் உள்ளார்ந்த சக்கரங்கள் 7, அதில் கீழ்நிலை சக்கரங்கள் 5 ஆச்சுங்களா. விசுப்தி வரை இருக்கும் கீழ்நிலை சக்கரங்கள் பஞ்சபூதங்களால் கட்டுப்படுத்தப்படுபவை. இந்த பஞ்சபூதங்களில் அழுக்குகள் இருக்கும், மலம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய குண்டலினி ஆற்றலை ஒரு சிலர் இதயத்தை வச்சு குண்டலினி தவம் பண்ண எனக்கு அந்த சக்தி இது, இந்த கீழ்நிலை சக்கரங்களுக்குள்ள தவமே ஆற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் இது வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்கும், பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். அது நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான யுக்தியோ பிரம்மச்சரிய கல்வி முறையோ இந்த காலத்தில் இல்லை ஆச்சுங்களா. நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்காட்டி பாதிப்பில் சிக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் செய்யும்போது ஆகுனாதுரிய சக்கரங்கள் ஒரு 18-48 நாளுக்குள்ளே ஆக்டிவேஷன் ஆகிடும். ஆக்டிவேஷன் ஆகிடும், அந்த அளவுக்கான காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக வந்துடும். அப்படி ஆக்டிவேஷன் ஆகிற சமயத்தில் மேல்நிலை சக்கரங்களில் மலம் இல்லை, அழுக்கு இல்லை, பூர்வ கருமாக்கள் இல்லை ஆச்சுங்களா. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் சென்னையில் வைத்த சிவனருளாளின் சித்தர்கள் எழுதுன மாதிரி ஆகுனாதுரிய சக்கரங்களை தவம் செய்யும்போது இதில் இருக்கும் மலங்கள் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். ஆகவே குண்டலினி தவம் செய்கிறது நன்மை தான். அது விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகும். ஆகுனாதுரியால் மட்டும் செய்யுங்க ஆரம்ப கட்டத்தில், போக 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 எல்லாமே பியூரிஃபைட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதில் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டுங்க. ஆகவே சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி எந்த ஒரு பயிற்சி திட்டமும் நம்ம எதுலேயுமே அறிவிக்கலை. அப்படி யாரேனும் இந்த கீழ்நிலை சக்கரங்களை வச்சு உங்களுக்கு பயிற்சிகள் சொல்லி தராங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல பயிற்சிகள் சைடு எஃபெக்ட்ஸோடு இருக்கிற பயிற்சிகளாக இருக்கிறனால தான் கேர்ஃபுல்லாக லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே நான் சொல்லி கொடுக்குறப்போ நீங்கள் அதை செய்யுங்க போதும். இப்போதைக்கு பலருக்குமே ஆகுனாதுரிய சக்கரங்கள்ல ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, நான் அந்த அளவில் கவனிச்சுட்டு போதும் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் குண்டலினி தவமுறைகள் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அதுவும் புத்தகங்கள் வேலை முடிய முடிய அதையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது ஸ்டார் விஜய் ஐயா, எனக்கு 27 வயசு, எனக்கு இப்பவே இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின், எந்த வேலையும் செய்ய முடியலை.
இதுல இதெல்லாம் சரியாகுமா, செலிபஸில இருந்தா கியூர் ஆகுமா, எதற்கு நீங்க இதற்கு நீங்க உதவணும், உத்தரவாதம் கொடுக்க முடியுமா, இதை படிங்கண்ணா ப்ளீஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, 18 டேஸ் அதிகபட்சம் இருந்திருக்கேன், அதுக்கு மேலே இருக்க முடியலை, போன் ஜாயிண்டில் சவுண்ட் வருது, ரீசன் கைப்பழகமெல்லாம் பண்ணுறதுனாலே. வாழ்க வளமுடன். இந்த போன் ஜாயின்லலாம் கொஞ்சம் அந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க, ஜீரணம் செரிமானம் சரியாகுதான்னு பாருங்கள். செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இந்த ஜாயிண்டில் இதாகிறதெல்லாம் வரும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் வந்து நீங்கள் 10-18 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல அப்படின்னா, அபரிமிதமாக உயிராற்றலை கிட்டத்தட்ட 10-12 வருஷம் வீணாக்கிட்டே இருக்கும்போது பலவீனமாக தானே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஆற்றல் வந்தாலும் இனப்பெருக்கத்தை உணர்வுகளையே வீணாக்கி பழகிட்டீங்கல்ல, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இது மருத்துவத்துறைக்கு நீங்கள் போய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றவாங்க. நீங்கள் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் புதுசு புதுசாக எழுதி கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக ஆக வேண்டியதில்லை, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு யோக பயிற்சிகள்லாம் செய்யுங்க. டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்க பண்ணுங்க நான் பலருக்கும் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்மியூட்டேஷனை நீங்கள் யோகா பயிற்சிக்காக மாற்றிக்கிங்க, உடல் பயிற்சிக்காக மாற்றிக்கோங்க. உணவு முறைகளை கொஞ்சம் சரி பண்ணுங்க, உணவு முறை சரியில்லாத காரணமும் முக்கியமாக இருக்கலாம். அப்புறம் தியான பயிற்சி, உங்கள் உடலில் இருக்கும் ஆற்றலை வச்சு மட்டுமே நீங்கள் சாதிச்சிடலாமா, கஷ்டம். அதுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலையாக இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணுங்க, வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ள நிறையட்டும், அப்போது ஆற்றல் கிடைக்கும். வெறும் உடல் ஆற்றல்லையே உழண்டுட்டு இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் நாமளே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கடவுளை உள்ளே இழுத்து விடுங்க, ஆண்டவனே இல்லை இழுத்து விடுங்க. நிச்சயமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு மருத்துவரோ இல்லைங்க, நம்ம யோக பயிற்சி மெடிடேஷன் பற்றி தான் சொல்கிறோம். ஆனால் அதற்கு மூலமாக இருக்கிறது பிரம்மச்சரியங்கிறத ஆழமாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மன உறுதியோடு செயல், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்து அனைத்து எலும்புகளும் உடைஞ்சவர் கூட ஒரு வருடம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து ரிக்கவர் ஆகி வெளியில வந்துடுறாங்க. என்ன காரணம், அவர் நினைச்சுக்கலாம் மற்றவங்க நினைச்சுக்கலாம், அது வந்து மருந்து அது இது, நான் சொல்றேன் அவர் பிரம்மச்சரியத்துல ஹாஸ்பிட்டல் போன்ற சூழ்நிலையில மன உறுதியோடு இருந்த காரணத்தினால ரிக்கவர் ஆயிருக்காரு அப்படின்ட்டு தன்விந்திரி மகிழ்ச்சி அதான் சொன்னார். உடலில் இருக்கும் அனைத்து நோய்களுக்கும் இருக்கும் ஹையஸ்ட் மருந்தா இருக்கிறது நம்முடைய வீரியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. ஆகவே என்னை ஒரு மருத்துவர் மாதிரியெல்லாம் நினைச்சு நீங்க பார்க்க வேண்டியது இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான், எனக்குள்ள தோன்றுனதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில சரியான முறையில நீங்க பயன்படுத்தி நீங்க உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் பலருக்கு உதவியா இருக்கும். பிரம்மச்சரியத்துல 48 நாள் ஆயினும் கடந்தீங்கன்னா தான் அதனுடைய முழுமையான பெனிஃபிட் உங்க உடலுக்கே ஒட்ட ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. பொறுமையா தான் சரியாகும், ஆனா ரிக்கவர் ஆயிருவீங்க, ஆனா நீங்க மன உறுதியோடு இருக்கணும் புரிஞ்சுதுங்களா. 5-10 ஆற்றல் வந்தா வீணாக்கிட்டே கிடந்தா அப்புறம் எல்லாமே சைக்கிள் லோடலோடன்னு ஆயிரும், அப்புறம் என்ன பண்றதுங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா மாணவ பருவத்தில் பின்பற்ற வேண்டிய நல்லதை மட்டும் சொல்லுங்க, நான் மாணவனாக இருந்து எப்போதும் பெரிய ஆள் என்று நினைத்து ஏதோ செய்கிறேன், என் பருவத்தை அனுபவிக்க தடையாக இருக்கிறது. அது வந்து மாணவ பருவம்ங்கிறதுங்க, ஓடுற பாம்பை முதிக்கிற வயசு, ஓடுற ரயிலில் ஓடுற வயசு என்னென்னோ சொல்லுவாங்க. அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அபரிமிதமான ஆற்றல், இந்த டைமில் தான் இரண்டு வகையான ஆற்றல் உடல் உற்பத்தி ஆகுது, ஒன்று உடல் வளர்ச்சிக்கான உயிரணுக்கள், இரண்டு நீங்கள் கல்வி கற்பதற்கான இனப்பெருக்கத்திற்கான உயிரணுக்கள், ரெண்டு வகையிலையும் உற்பத்தி ஆகும். ஒரு 20-25 வரைக்குங்க இரண்டு வகையான உயிராற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஒழுக்கமாகவும் ஆற்றலை இந்த மாதிரி உடல் பயிற்சி இந்த மாதிரி கேம்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம். விவேகானந்தர் அதான் சொல்லுவார், உனக்கு வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு போர் அடிக்குது ஆனால் கேம்ஸ் விளையாடுறதுக்கு விருப்பமாக இருந்தால் நீ போய் விளையாடு, புத்தகம் தூக்கி போட்டு போய் விளையாடுன்னு பாரு. ஏன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் வயது அது, அந்த சமயத்தில் உடலை உறுதி பண்ணி கொள்றதுக்கு இந்த விளையாட்டு, உடல் பயிற்சி, தியானம் செய்கிறது இது போன்ற ஒழுக்க பழக்க வழக்கங்கள் நல்ல உதவியாக இருக்குங்க. அப்புறம் தேவையில்லாத மனதை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் ஈகோயிஸ்டிக் மைண்ட் செட்டில் அதிலெல்லாம் செலுத்திடாதீங்க. உங்களை மேம்படுத்தி கொள்வதற்காக உங்களுக்குள்ளாக எவ்வளவுக்கு எவ்வளவு போக முடியுமோ, வெளி உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க, நமக்குள்ளாக போக போகத்தான் நம்ம வாழ்க்கை மேம்படும். உங்களுக்குள்ளாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானத்திலும் உடல் பயிற்சியிலும் பல்வேறு நல்ல நல்ல புத்தகங்கள் இந்த வயசில் படிக்கலாம், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நீங்கள் படிக்க முடியும் இந்த டைமில். ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த வயசு யாரும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பெருசாக 5 கொடுத்துட்டு ஒரு வருஷம் கூட படிக்க சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரிஞ்சுதுங்களா. ஆகவே இன்னும் நிறைய வந்து உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்திக்கோங்க, எதிர்காலத்துக்கு தயாராகுங்க ஆச்சுங்களா. இதில் ஈகோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போது உங்கள் வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிற பசங்க கூட தான் நீங்கள் போட்டி போடுறீங்க, இப்போ உங்களுக்குள்ளே வந்து எளிமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வரும்போது, பொது வெளிக்கு வரும்போது உங்களை விட 3-4 வயது அது மடங்கு அதிகமாக இருக்கிறவங்க கூட காம்படிஷன் பண்ணணும்,
அதுக்கு என்ன, உங்ககிட்ட உயிரணுக்களும் உயிராற்றலும் பிரம்மச்சரியமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாரையும் மீறிட்டு நீங்கள் போயிடலாம், இல்லைன்னா அப்படியே தேங்கிடுவோம், அப்புறம் தாழ்வு மனப்பான்மை வரும், என்ன பண்ணுறதுனே தெரியலின்னு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அந்த கேட்டகரி நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, விந்து சக்தி வீணாக்கிய பின் ஏன் அந்த காம எண்ணங்கள்லாம் மறைஞ்சு போயிருது அப்படின்னு, இது கண்ணதாசன் அழகாக சொல்லுவாருங்க, இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியும் பேய் போல அப்படின்னு. உள்ளுக்குள்ளே வந்து உயிரணுக்களும் ஆற்றலும் இருக்கிறதுனால தான் அந்த காம உணர்வுகள் வந்துடுது. அதெல்லாம் நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அந்த உணர்வு வராது. பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ உலக அழகிய பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் வராது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆற்றலை, அதுக்காகத்தான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே எனர்ஜி வந்துருச்சுன்னா அதை வீணாக்கிறக்கே துடிச்சிட்டு இருக்கிற அந்த பழக்கத்தை முதல்ல விடணும். அது ஒரு பழக்க தோஷம் தான். எப்படி வந்து தண்ணி அடித்து பழகினவங்க ஒரு 8 மணியான 9 மணியானா போய் ஒரு பெக்கு போட்டு வரேன், இவ்வளோ போட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட எண்ணங்கள்லாம் அதே போல தான் சுயின்ப எண்ணமும் ஆச்சுங்களா. அது நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், உடல் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வருவீங்க, ஓ வீணாக்கிட்டுமா, மறுபடியும் ஆரம்பிப்போம் ஜீரோல இருந்து. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மரணத்தை நோக்கியே போயிட்டு இருக்கோம். வாழணும், ஆற்றலை சேகரிக்கணுங்கிற எண்ணம் வர்றதில்லை. ஆற்றல் இருக்கும்போது வீணாக்கி வீணாக்கியே பழகிட்டோம். அதனால தான் ஒரு 48 நாளுக்கு மேலே வந்துடணும். அதுக்கப்புறமும் வீணாக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். பலரும் 200 நாள் கடந்தாலும் அது எளிமையாக போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அப்புறம் முதல் நாளுக்கு வந்துட்டு அந்த எளிமையை எங்கே இருந்துச்சுனே தெரியாது, மறுபடியும் படாத பாடுபட்டு மேலே வர வேண்டியதாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரன், ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு தினம் கேள்வி பதில் இதோட முடிஞ்சிருச்சுங்க. யாராச்சும் கேள்வி பதில் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா திரும்பவும் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு 4 நாள் தான் கேள்வி பதில் செஷன் டெய்லி வருங்க. அதன் பிறகு உங்களுக்காக, நம்ம சகோதரர்களுக்காக பல பல ஏன்னா இந்த உடலுக்கும் உயிருக்கும் கொஞ்சம் காலம்தான் இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி தர வேண்டியது இருக்குது. அதற்காக புத்தகம் எழுதும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேங்க. அப்புறம் வாரம் ஒரு முறை நிச்சய வீடியோ வந்துடும். ஒரு 4 நாட்களுக்கு தொடர்ந்து நான் வந்துட்டு இருப்பேன். ஆகவே உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, அல்லது celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் பைசையில் இருக்கிற சகோதரர்கள்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, எப்போதுமே இமெயிலில் நான் டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பேன், உங்களுக்கு பதில் அளிச்சுட்டே தான் இருப்பேன். வாழ்க வளமுடன்.